E-commerce. What do you mean by e-commerce? In today's world, e-commerce is very familiar to everyone. Commerce means vanigam. பொருட்களை வாங்குவதும் விற்பதுமே வணிகம் என்று சொல்வோம். அந்த வணிகத்தையே நம்ம எலக்ட்ரானிக் பேஸ்டா பண்ணும்போது அது இ காமர்ஸ் ஆக மாற்றப்படுகிறது. எப்படி ஒரு மெயில் வந்து இமெயில்னு சொல்றோமோ அதே மாதிரி இ காமர்ஸ்ங்கிறது செல்லிங் அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் த்ரூ இன்டர்நெட். தேர் ஆர் பேசிக்கலி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் e-commerce. One, business to consumer B2C, business to business B2B, consumer to consumer C2C, consumer to business C2B. First, business to consumer. ஒரு கம்பெனி அதோட பொருட்களை பல கன்சியூமர்ஸ்க்கு டைரக்டா செல் பண்றது B2C. So that a company can directly sell the product to the consumer. Example, Amazon, Flipkart, etc. இந்த மாதிரி e-commerce based companiesல நீங்க வந்து பொருட்களை உங்க லேப்டாப் அல்லது மொபைல்ல சர்ச் பண்ணி அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணி டைரக்டா கம்பெனிட்டேந்து நீங்களே வாங்க முடியும். அதனால தான் அது பிஸ்னஸ் டு கஸ்டமர், கன்சியூமர் ஆர் கஸ்டமர். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் வந்து பி டு பி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது ஒரு பெரிய கம்பெனி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து வேற ஹோல்சேல் அல்ல ரீட்டைலர்ஸ் வேற பிஸ்னஸ் பர்பஸுக்காக செல் பண்றது தான் பி டு பி. ஸோ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒன்னே ஹோல்சேல் ஷாப்பா இருக்கும் அல்லது வேற கம்பெனிஸா இருக்கும். அது மொத்தமா மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனில இருந்து வாங்கி அப்புறம் அதை ரீட்டைலா சின்ன சின்ன கடைகளுக்கு, ஈவன் டீலர்ஸ் சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்கறது தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ அது வந்து அந்த பிஸ்னஸஸ் லெவல்ல தான் இருக்குமே தவிர கன்சியூமர்ஸ் அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எக்ஸாம்பிள், நம்ம என்ன சொல்லலாம், ப்ரொடக்ஷன். இப்போ பிரிட்டானியா வந்து பிஸ்கட் கம்மியாக ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த கம்பெனிலேருந்து எந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் போய் வாங்க முடியாது. அது அங்கேருந்து டைரக்டாக பெரிய பெரிய டீலர்ஸ்க்கும் இல்லை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கும் ஹோல்சேலாக வருது. ஸோ அதுதான் பி டு பியோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சி டு சி, கஸ்டமர் டு கஸ்டமர் ஆர் கன்சியூமர் டு கன்சியூமர். அது எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து சேலுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓஎல்எக்ஸ், ஈபே இந்த மாதிரி சைட்ல எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை நீங்களே போஸ்ட் பண்ணலாம். அதை வில்லிங் உள்ளவங்க அதை ஆர்டர் பண்ணி அதை வாங்குவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் டைப், அதாவது ஒரு கஸ்டமர்ட்டேந்து இன்னொரு கஸ்டமர் டைரக்டா வாங்குறது வந்து த்ரூ இன்டர்நெட் வாங்குறது தான் சி டு சி. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓஎல்எக்ஸ், ஈபே அந்த மாதிரி சைட்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டு பிஸ்னஸ். இந்த கன்சியூமர் டு பிஸ்னஸ்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இப்போ வந்து அது வந்து நீங்கள் நார்மல் அந்த ட்ரெடிஷ்னல் காமர்ஸில் இந்த இது அதிகம் இருக்காது. பட் இன்டர்நெட்டில் நீங்கள் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் அவங்களோட ப்ராடக்ட், மேபி அது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை ஒரு வீடியோவாக இருக்கலாம், அதை வந்து ஒரு கம்பெனி யூடியூபோ இல்லை ஷட்டர் டாக் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அந்த இண்டிவிஜுவல்கிட்டேருந்து வாங்குறது தான் கன்சியூமர் டு பிஸ்னஸ்ங்கிற ஒரு இ காமர்ஸ் டைப்பு. இப்போ வந்து நல்ல நல்ல போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த போட்டோஸை எடுத்து அதை வந்து இந்த ஷட்டர் ஸ்டாக்ன்ற ஒரு சைட் இருக்கு அதுக்கு வந்து செல் பண்ணலாம். அல்லது இப்போ வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸை வந்து உங்கள்கிட்டேருந்து யூடியூப்
வாங்கலாம் சோ இந்த மாதிரி இதுதான் வந்து கன்சூமர் டு பிசினஸ் சோ நமக்கு வந்து பேசிக்கலி இந்த 4 டைப் ஆஃப் பிசினஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம நார்மலா பாக்குறது யூஸ் பண்றது அது இப்ப வந்து எல்லார் கையிலயும் மொபைல் லேப்டாப் இருக்கனால இந்த பிசினஸ் ரொம்பவே அப்டேட் ஆயிட்டு இருக்குது சோ வந்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பிசினஸும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் டு கஸ்டமர் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனி அல்லது மேனுஃபேக்சரர்ஸ் அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கிறது தான் பிசினஸ் டு கன்சியூமர் தென் பிசினஸ் டு பிசினஸ் வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் அல்லது பெரிய பெரிய அதர் சூப்பர் மார்க்கெட் கம்பெனிஸ்க்கு ஹோல்சேலாக கொடுக்கறது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கன்சியூமர் டு கன்சியூமர் த்ரூ இன்டர்நெட் ஒரு கன்சியூமர் அவங்களோட ப்ராடக்டை இன்னொரு கன்சியூமருக்கு டைரக்டாக செல் பண்ண அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைட் தான் இபே ஓஎல்எக்ஸ் எக்ஸெட்ரா கன்சியூமர் டு பிஸ்னஸ் வந்து ஒரு கஸ்டமர் அவங்களோட ப்ராடக்டை வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராடக்டை வாங்குறது அதோட எக்ஸாம்பிள் தான் ஷட்டர் ஸ்டாக் ஃபோட்டோஸ் அல்ல யூடியூப்ல உள்ள வீடியோஸ் எக்ஸெட்ரா தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அபவுட் பில்டிங் பிஸ்னஸ் அதாவது ஒரு பிஸ்னஸை த்ரூ இன்டர்நெட் பில்ட் பண்ண என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நிசாரமான ஒரு ஒர்க் இல்லை வி ஹாவ் டு இன்வெஸ்ட் a lot we have to plan about it lot and the mari varum or business choose pannadukku munnadi namma vandu nariya points first vandu clarify panni correct pannikidom and the mari vandu namma or 6 points paakrom first vandu first step or business start in internet la or business start pannadukku munnadi namma step by step or 6 steps ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் இ காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேபி அது வந்து ஒரு என்ன சொல்ற ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் அல்லது அதாவது அப்பப்போ அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள திங்ஸை மாற்றி மாற்றி ப்ரொடியூஸ் பண்றது ஒரு பிஸ்னஸா இருக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்லேயே ஸ்டேர்ன் பண்ணி நிற்கிறதா இருக்கும் சில சாஃப்ட்வேர் பிஸ்னஸாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் நார்மலாக செட் ஆகாது ஸோ வி ஹாவ் டு பிளான் அப்படி பிளான் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் வி ஆர் பிளானிங்கிறத டிசைட் பண்ணணும் அப்புறம் ஸ்டெப் டூவில் என்ன பண்ணோம்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டிசைட் பண்ணிட்டோம் அதாவது நமக்கு வந்து ஒன் டைம் எப்போவுமே ஒரே ப்ராடக்டாக பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறோன்னா அதான்னு டிசைட் பண்ணுறோம் அடுத்தது வந்து இன்னொன்று வந்து டைமிங் இப்போ வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் சானிடைசர் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ரிக்யர்மெண்ட் நிறைய இருக்கும் ஸோ அந்தந்த சீசனுக்கான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணுமா அந்த மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ண பிறகு செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா எப்படி இ காமர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ வந்து நம்ம எந்த ஜோனில் இந்த மாதிரி இது வந்து இப்போ ஒன் டைம் ப்ராடக்ட் வைங்களேன் இப்போ எந்த ஏரியால இது அதிகம் மூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஏரியாவுக்கு போனோம்னா அதிகம் பின்ன கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி எந்த தட் மீன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக டிசைட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோன்னா இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனிஸ் வந்து அதிகம் வாங்குவாங்க அந்த மாதிரி இல்லை இந்த கஸ்டமர்ஸ் இந்த ஏரியாவுக்கு இதில் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ப்ராடக்ட் டிசைட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அந்த ப்ராடக்டான ஐடியா எல்லாமே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எந்த சைட்டில் நம்ம இது வேலிடேட் இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பியூட்டி பார்லர் ரிலேட்டட் திங்ஸ் இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் வந்து அதை வந்து
அமேசான்ங்கிற ஒரு சைட்ல போடுறதை விட மித்ராங்கிறது அது பியூட்டி ரிலேட்டட் சைட்டா இருக்கும், அதுல நீங்க வந்து போட்டீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மார்க்கெட்டோட டார்கெட் வேலிடேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஐடியாஸ் எல்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம்னு பிளான் பண்ணுறோம், செகண்ட் வந்து அது எந்த மாதிரி கம்பெனிஸ் எந்த மாதிரி பீப்புள் இருக்க ஏரியாவுக்கு அதை நம்ம கொண்டு போகணுங்கிறது யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எந்த சைட்டில் அதோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டாக இருக்கு, இது எல்லாமே டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டில் நம்ம இகாமர்ஸ்க்காக நம்ம பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் சூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம அதுக்காக நம்ம இந்த அப்ளை பண்ணி அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து அதுக்கான லைசன்ஸ் வாங்குகிறோம். ஒன்ஸ் இந்த லைசன்ஸ் வாங்கியாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ளாயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோன்னா நம்ம வந்து அது அந்த கம்பெனியோட எம்ப்ளாயர். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாட் டு சே நம்ம கீழே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வந்து ஒர்க் கொடுக்குறோம். ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும். ஸோ அதுக்கான எம்ப்ளாயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும். அடுத்தது பிஸ்னஸ் லைசன்ஸுக்கும் பெர்மிட், நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஸ்டோருக்கு ஒரு நேம் கொடுத்து பிஸ்னஸ் லைசன்ஸும் வாங்கி எம்ப்ளாயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் வாங்கின பிறகு பிஸ்னஸ் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் வாங்கணும். இந்த பிஸ்னஸ் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் வாங்கின பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான வெண்டர்ஸ், அதாவது எந்த ஃபர்ஸ்ட் நம்ம யோசித்த மாதிரி எந்த வெண்டர்ஸ்ட்ட போனால் இது வந்து ஈஸியாக மூவ் ஆகும் அந்த மாதிரி கரெக்டான வெண்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணோம். அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட ஸ்டோருக்கு ஒரு லோகோ க்ரியேஷன் இருக்கணும். இப்போ அமேசான்க்கு ஒரு லோகோ க்ரியேஷன் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒன்று இருக்கும், ஓஎல்எக்ஸ் அப்படி ஒவ்வொரு, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் நார்மலாக டே டு டே லைஃப்பில் ஆன்லைனில் நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போ தெரியும். ஸோ அதில் தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லோகோ இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஐக்கானாக வரும். இப்போ உங்கள் மொபைலில் அது டவுன்லோட் பண்ணேன்னா அவங்க லோகோ தான் ஐக்கானாக வரும். அதேமாரி நம்மளோட ஒரு கம்பெனினா நம்மளோட கம்பெனிக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப், அந்த இகாமர்ஸ் பிஸ்னஸை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன ப்ராடக்ட்னு பண்ணியாச்சு, பிராண்ட் நேம் சூஸ் பண்ணியாச்சு, நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. இனி வந்து நமக்கு வந்து அதோட ஃபைனான்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பிளான் போட்டு அதில் நம்மளோட ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக, இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ப்ராடக்டை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர என்ன அமௌண்ட் ஆகுது, தென் அதோட அதை வந்து ஹோல்சேலருக்கு ரீச் பண்ண வைக்க அதோட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோல்சேலருக்கு அல்ல டீலர்ஸ்க்கு சப்ளை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் திருப்பி உங்கள்கிட்ட ரீச் ஆகுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஸ்மூத்தாக போகுதா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண சமயம் எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து எப்போவுமே ஒரு ஸ்மாலர் ரெண்டில் இருந்து நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளால நம்ம ஓவர் பேர்டன் இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது வெரி அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனான்ஷியல் பொசிஷனை செக் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணுறோம். அடுத்த சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் யுவர் ஓன் ஆன்லைன் ஸ்டோர், அதாவது இப்போ வந்து
பிஸ்னஸ் வந்து லீகலி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதோட டிசைன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, டொமைன் அதாவது இப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண சமயம் கரெக்டான யூஎல்ஆர் சூஸ் பண்ணோம். இப்போ யூஎல்ஆர் மீன்ஸ் இப்போ வந்து நீங்கள் இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாம் உங்களுக்கு காமனான சைட்டுங்கிறனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க சமயம் நீங்கள் பை ஆப்ஷன் கொடுத்த பிறகு அது வந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகும், அதாவது பேமெண்ட் ஏரியாவுக்கு போகும். அப்போ பேமெண்ட் ஏரியா போச்சமயம் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த பேங்கோட இது வந்து ஈஸியாக கோப் ஆகுது, ஸோ அதெல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த இது ஆன்லைன் ஸ்டோர் ஃபைனலைஸ் பண்ணணும். நிறைய இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான ஏரியா அதை சூஸ் பண்ண, அதே மாதிரி பேமெண்ட் கேட்வே அது எல்லாம் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேடிஎம்ங்கிறது நிறைய பேருக்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாங்கிறது நிறைய சைட் வந்து இருக்கும். அதே நேரம் இந்த த்ரூ பேங்க்குங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே பார்த்து எது நமக்கு ஸ்கோப் ஆகுது, எது நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் உங்களோட அந்த வாட் டு சே அந்த ஆன்லைன் ஸ்டோரை நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது. ஆன்லைன் ஸ்டோரை ஃபைனலைஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் ப்ராடக்ட்டு எல்லாத்தையுமே முடித்த பிறகு நமக்கு உங்கள் கம்பெனிக்கு ஒரு லோகோவும் கொடுத்த பிறகு அதை வந்து எந்த சைட்டில், இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ பியூட்டிஷியன் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட மித்ராவில் போட்டால் ரொம்ப ரீச் ஆகும், பிகாஸ் அது வந்து எல்லாமே அந்த மாதிரி ரிலேட்டடு போட்டிக்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் இதுக்கு போடுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இகாமர்ஸ்னால உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இகாமர்ஸ்ல உள்ள அட்வான்டேஜஸ், ஃபாஸ்டர் பையிங் ஃபார் கஸ்டமர். அப்போ ஒரு கஸ்டமருக்கு இப்போ நம்ம ஒரு ஷாப்ல போய் ஒரு பொருளை சூஸ் பண்றதுன்னா ஒரு ஷாப்ல இல்லாட்டா எங்கேயும் நம்ம அங்கேருந்து வெளியே வந்து அடுத்து இன்னொரு ஷாப் அப்படி நிறைய ஷாப்புல ஏற இறங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் இகாமர்ஸ் அப்படி இல்லை, ஈஸியாக நம்ம வந்து நம்ம ஒரு சைட்டில் போனோம்னா ஒரு ஒரு பொருள் நம்ம தேடுறோம்னா அது ரிலேட்டடான எல்லா பொருட்களுமே அதில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான பொருளை சூஸ் பண்ணலாம். அது மாதிரி கம்பெனிஸுக்குமே இப்படி ஒரு தடவை சர்ச் பண்ணிட்டோம்னாலே நம்மளோட லிங்க் நமக்கு வந்து அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அது ரிலேட்டடாக ப்ராடக்ட் வரச்சோமே. ஸோ அந்த கம்பெனிஸுக்குமே நியூ கஸ்டமர்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் ஒரு மொபைல் கவருக்காக சர்ச் பண்ணுறீங்க, பட் சர்ச் பண்ணச்சுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் கிடைக்கிறதை விட நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வர சமயம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ்க்கு நியூ கஸ்டமர்ஸை ஈஸியாக ரீச் பண்ணலாம். அது மாதிரி ஆப்ரேஷனல் காஸ்ட் லோ, ஆப்ரேஷனல் காஸ்ட் லோ அப்படின்னா நம்ம இருக்க இடத்துல இருந்தே நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். மற்றபடினா அப்படி இல்லை, நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ மாலோ இல்லை சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அங்கே வர போகிறோம், அங்கே போய் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம் பட் கிடைக்கல, உடனே நம்ம அங்கேருந்து வெளியே வந்து நியர்பை இன்னொரு ஷாப் போகிறோம். அந்த மாதிரி சில டைமில் நமக்கு தேவையான பொருள் கிடைக்க நிறைய ஷாப்ஸ் ஏறி இறங்க வேண்டியது வரும். பட் வந்து இந்த இகாமர்ஸில் அப்படி இல்லை, நம்ம ஒரு சைட்டில் தேடுறோம் அதுலேயே நிறைய கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸும் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அது முடிச்சு ஓகே ஒரு சைட்ல கிடைக்கல, இப்போ அமேசான்ல கிடைக்கல, நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்ல சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல இருந்து எந்த ஒரு காஸ்ட் வேரியேஷன் இல்லாம நம்ம வந்து ஈஸியா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணலாம். பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்ல
நமக்கு நம்ம நினைச்சதை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம மைண்ட் செட்ல ஒரு மாடல் இருக்கும், பட் நம்ம போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்க சமயம் அதை விட அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டான மாடல்ஸ் கூட நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு இகாமர்ஸ்ல உள்ள அட்வான்டேஜஸ். அடுத்தது இது ரிலேட்டடா நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, நமக்கு கஸ்டமர், இப்போ ஒரு கம்பெனிக்கு கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும், நமக்கும் வந்து கரெக்டா அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி வாங்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மொபைல் ஷாப் வாங்குறீங்க, நீங்க ஒரு மொபைல் ஷாப் போறீங்க, உங்களுக்கு நீங்க ஓகே ஒரு 2-3 ஷாப் சர்ச் பண்ணி கடைசியில் ஒரு ஷாப்ல உங்களுக்கு பிடிச்ச மொபைல் இருந்தாலும் அதை போய் எடுத்து நம்ம செக் பண்ணி அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குதா, அது எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு, எல்லாமே நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி வாங்க முடியும். பட் அட் த சேம் டைம் இ காமர்ஸில் அது எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு மாடல் உங்களுக்கு வந்து அதோட அப்பியரன்ஸ் அதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். எல்ஸ் உங்களுக்கு அது ஆல்ரெடி யூஸ் பண்ண யாருக்காவது ஃபீட்பேக் வச்சு நீங்கள் அதை ஆர்டர் பண்ணலாம், அல்லாமல் நீங்கள் பர்சனலாக அதை வந்து செக் பண்ணி வாங்க முடியாது. செகண்டு, டெக்னாலஜி பிரேக் டவுன்ஸ் கேன் இம்பேக்ட் எபிலிட்டி டு செல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ உள்ள டே டு டே லைஃபே பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபுல் ஷட் டவுனில் இருக்கிறோம், நமக்கு வந்து எந்த ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸும் இப்போ பண்ண முடியாது. ஸோ எல்லாமே லாக்டு. ஈவன் நமக்கு வந்து இப்போ இந்த லாக்டவுனில் எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆனாலும் நமக்கு பொருட்கள் சின்ன சின்ன கடைகளில் போய் பொருட்கள் வாங்க முடியுது. பட் நம்ம வந்து இந்த இன்டர்நெட் வழி, நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி சைட் படி நமக்கு வந்து எதுவுமே வாங்க முடியல. அதுதான் டெக்னாலஜி பிரேக் டவுன்ஸ் வந்து அதோட செல்லிங் அண்ட் பையிங் ரெண்டுமே என்ன பண்ணிடுவோம், அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். தென் நோ எபிலிட்டி டு டெஸ்ட் ஆர் ட்ரை ஆன், அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ட்ரை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி வாங்கவோ அது குட் ஆர் பேடான்னு செக் பண்ணவோ அதுக்குள்ள ஃபெசிலிட்டி இல்லை. பட் நமக்கு வந்து வாங்கின பிறகு அவங்க வர ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, 24 hours அதை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை பாக்ஸ் ஓப்பன் பண்ண சமயம் நீங்கள் வந்து அதை வீடியோ எடுத்து அனுப்பணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க கொடுக்குறாங்க. எட் நம்ம போய் சர்ச் பண்ணி வாங்குற அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாவோ, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இதில் கிடைக்காது. ஸோ தட்ஸ் ஆல் ஐ திங்க் இன் ரிலேட்டட் இ காமர்ஸ். ஓகே, தேங்க் யூ மேம். ஆ மேம், நீங்கள் க்வெஸ்சன் கேட்குறதெல்லாம் கேட்டுருங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ரிவ்யூ க்வெஸ்சன்ஸ் இல்லை, அவங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா எனக்கு கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே ஓகே, இருங்க இருங்க, நம்ம ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கொடுப்போம். ஆ, யாருக்கு டவுட் இருக்கோ அவங்கள நான் வந்து அன்மியூட் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே ஓகே, க்வெஸ்சன் பண்ணட்டும், நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, பிரீத்தி டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. எழில், எஸ் மேம், உங்களுக்கு என்ன டவுட்டு மேம்? இப்ப பேங்க்ல இருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, கொஞ்சம் லவுடரா ப்ளீஸ்.
ஒரு ப்ராடக்ட் வாங்க பின்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கம்பெனி வந்து அக்கவுண்ட் காசு வித்ட்ரால் பண்றாங்க, அது எப்படி மேம்? அதுக்கு நம்ம எதனா பண்ணனுமா மேம்? இல்ல, ஆக்சுவலி நீங்க பேமெண்ட் கேட்வே போய் உங்களோட ஃபுல் கோட் இது எல்லாமே சப்மிட் பண்ண பிறகுதான் உங்க அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹலோ, எஸ் மேம், உங்க क्वेश्चन ஒரு தடவை கூட சொல்லுங்க. மேம், இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா ஓகே மேம், அது ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றோம். ஆ ஓகே, நம்மளுடைய பேங்க்ல இருந்து மணியை எப்படி அவங்க வித்ட்ரால் பண்றாங்க? நீங்க வந்து பேமெண்ட் கேட்வேல போறீங்க அப்படிதானே? எஸ் மேம். அதுல உங்க கார்டு டீடைல்ஸ், அதாவது ஒரு பேங்க் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த பேங்கோட லிங்க் இருக்கும், அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதாவது சில கம்பெனிஸ்க்கு சில பேங்கோட லிங்க் இருக்காது, நீங்க வந்து அது வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போனாலே தெரியும். இப்ப கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து அந்த டெபிட் கார்டுலயே சில பேங்கோடது வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்தெந்த பேங்கோட லிங்க் இருக்குதோ உங்க நீங்க கொடுக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வேல உள்ள எல்லா டேட்டாவும் அங்க போய் ப்ராசஸ் ஆகி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது உங்க அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே மேம், தேங்க் யூ மேம். புரியுதுங்களா எழில்? எஸ் மேம். Okay, thank you. Revathi. Hello, good evening ma'am. Good evening. உங்க டவுட் மேம்? மேம் கொஞ்சம் லேட்டா தான் மேம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுங்க. எனக்கு வந்து ஆன்லைன் பர்சேஸ் பத்தி சொல்லுங்க மேம், கொஞ்சம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க மேம். ஓகே 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 ஓகே. அதாவது ஆன்லைன் பர்சேஸ்ல உள்ள அட்வான்டேஜஸ்னா, நான் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம், வாங்க போச்சமே உங்களுக்கு வந்து ஒரு ஷாப்ல போறீங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்க. மேபி தேவையான ப்ராடக்ட் இருக்கும், நீங்க எதிர்பார்க்குற மாடல்ஸ் இல்ல டிசைன்ஸ் இல்லாம இருக்கும். ஸோ நீங்க அதை விட்டுட்டு திருப்பி வந்து வேற ஒரு ஷாப்புக்கு போய் செக் பண்ணணும் அப்படிதானே? அதே இது இதுல என்ன, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களுக்கு எந்த சைட்ல போ, இப்போ அமேசானாலும் சரி ஃபிளிப்கார்ட்னா எதுலனாலும் ஒரு பொருளை சர்ச் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது ரிலேட்டட் அட்வான்ஸ் மாடல்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபாஸ்டாக நமக்கு வந்து டிசைட் பண்ணதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி. அடுத்தது கம்பெனிஸ்க்கு ஈஸியாக கஸ்டமரை கிடைக்கிறாங்க, நீங்கள் ஒரு தடவை சர்ச் பண்ணிட்டாலே உங்களோட லிங்க் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அடுத்த தடவை அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆப்ரேஷனல் காஸ்ட் லோனா, நம்ம இருக்க இடத்துலேருந்தே நம்ம ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்குறோம். இதே இது நம்ம இப்போ வேற ஷாப்புக்கு போனோன்னா நம்ம டூ வீலரில் போகிறோம், இல்லை ஒரு ஆட்டோ எடுத்து போகிறோம், டாக்ஸி, அதெல்லாமே அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இதில் வராது. இது டைரெக்டாக நம்ம வந்து நம்ம இருக்க இடத்துல நம்ம கையில் இருக்க மொபைல்லே ஆர்டர் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்களும் அப்படியே உங்களுக்கு டோர் டெலிவரியாக வந்துடுது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பொருள் நீங்கள் பிளான் பண்ணி ஆர்டர் போடுறீங்க, அதோட இன்டர்னல் எதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியாது. நியூ மாடலாக இருக்கும், அதோட லேட்டஸ்ட் இது உங்கள் மொபைல் கையில் வந்த பிறகு தான் நீங்கள் அதை செக் பண்ண முடியும். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அதுக்கு அந்த டைம் தான் டிசைட் பண்ணுவேன் பார்க்க முடியும். அடுத்தது இந்த டெக்னாலஜி பிரேக் டவுன், அதாவது இப்போ இருக்க பீரியட் மாதிரி ஏதாவது ஷட் டவுன் எல்லாம் வரைச்சுமே உங்களுக்கு எந்த பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் நடக்காது. தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? முகேஷ், நோ டவுட், நோ டவுட். தனிஷா, என்னை கூப்பிடுறீங்களே. தனிஷா, வாட் டவுட் யூ ஹேவ்? இது எப்படி ஆன் பண்றது, என்ன பண்றது? ஹீரா, இந்த டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாசில இம்பாக்ட் என்ன மேம்? மறுபடியும் சொல்லுங்க. இல்ல இம்பாக்ட் என்ன மேம்? தி டிசன் பாதிப்பு, இம்பாக்ட்னா பாதிப்பு. ஆ சரி மேம், சரி. வேற என்ன?
சிவகவி சிவகவி உங்களுக்கு என்ன டவுட்? இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இ-காமர்ஸ்ல அந்த ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் புரியணும். ரெண்டாவது பாயிண்ட் அதாவது டெக்னிக்கல் பிரேக் டவுன், டெக்னாலஜி பிரேக் டவுன்னால உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகுது. அதாவது இப்போ வந்து லாக்டவுன் பீரியட் அப்படிதானே, இப்போ வந்து நீங்க வந்து பக்கத்துல சின்ன சின்ன ஷாப்ஸ் கூட ஓபன் ஆயிருக்கும், ஆனா நீங்க ஆன்லைன்ல எதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இதத்தான் டெக்னாலஜி பிரேக் டவுன் வந்து அந்த பையிங் அண்ட் செல்லிங்க்கு ஒரு இம்பாக்ட், ஒரு பாதிப்பா இருக்குது. ஓகே ஓகே மேம், அடுத்தது ரேவதி மேம். இப்போ இ-காமர்ஸ் படிச்சாங்க மேம், என்னங்க நமக்கு பெனிஃபிட் மேம்? அது கோர்ஸ் இருக்குல்ல மேம், இ-காமர்ஸ் ஸ்டடி இருக்கு இல்லீங்களா, அது படிச்சு நமக்கு என்னங்க மேம் யூஸ்ங்க? இ-காமர்ஸா? ஆ எஸ் மேம். இ-காமர்ஸோட பர்பஸ் வந்து நம்ம டே டு டே என்ன சொல்றது, இப்போ வந்து படிச்சு என்ன யூஸ்ங்கறதை விட இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இ-காமர்ஸ் ரிலேட்டடா. அதாவது என்ன டைப் ஆஃப் பிசினஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கோம் அப்படின்னா, இப்ப இ-காமர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிருக்கோம். ஹலோ ரேவதி, கேக்குதா உங்களுக்கு? ஓகே, அதுதான் இப்ப வந்து இ-காமர்ஸ்ங்கிறது ஒரு பிசினஸ் பத்தி நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் த்ரூ இன்டர்நெட். Business means through internet உள்ள business. அதுல பேசிக்கா 4 types of business சொல்லி இருக்கோம். சரிங்க மேம். அப்போ இதுல என்னென்ன type of business இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல வந்து நீங்க கூட நாளைக்கு ஒரு business ஸ்டார்ட் பண்ணோம்னா சோ இதுல என்ன எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்க மேம். வேற ஏதாவது டவுட் இருக்குதா ரேவதி? இல்ல இல்ல மேம், அடுத்தவங்கள பார்க்கலாம். பரமேஸ்வர் ஃபாஸ்டா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட ஃபாஸ்டா டிசைட் பண்ணலாம், புரியுதா? ஓகேங்க. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து உங்க மொபைல்லயே சர்ச் பண்ணச்சு, அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நீங்க சர்ச் குடுத்தீங்கன்னா ரிலேட்டட் நிறைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்படிதானே? ஹலோ மேம், நீங்க கண்டினியூ சொல்லிட்டு போயிடுங்க, உங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு உங்களுக்கு. ஓகே, அதாவது நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், இப்ப ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க இல்ல ஒரு ஹெட்செட் வாங்குறீங்கன்னு வைங்களா, மினிமம் இதுல ஒரு ஹெட்செட் வாங்குறீங்க. நீங்க ஒரு ஹெட்செட் சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட நிறைய மாடல் ஹெட்செட் வந்து நீங்க பார்த்து ஃபாஸ்டா டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்தது பாலமுருகன். பாலமுருகன், டவுட் என்ன உங்களுக்கு? மேம் அட்வான்டேஜஸ்ல 4th பாயிண்ட் மட்டும் புரியலங்க மேம். பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட பத்தி நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸோட பாக்குறீங்க அப்படிதானே? அப்ப அந்த ப்ராடக்ட பத்தி தரோ நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க வந்து இப்ப ஒரு மொபைல் வாங்க போறீங்க, ஒரு ஷாப்ல ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதோட ஸ்பெசிபிகேஷன் பாக்குறீங்க. பட் இதே இது நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து ஆர்டர் ஒரு மொபைல் வாங்க சமயம் ரெண்டு மூணு மொபைலை வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலோட இது இது பெட்டர் இது பெட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கம்பாரிசன் வித் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்னால உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தரோ நாலேஜ் கிடைக்குது அந்த ப்ராடக்ட பத்தி. ஓகே மேம், அழகன். அழகன் பேட்டை ஐடிஐ,
இளமுருகு இளமுருகு உங்களுக்கு என்ன டவுட் ஹலோ இளமுருகு உங்களுக்கு என்ன டவுட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க இப்போ வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணனோனா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க் யூ. ரோஷினா மேம், உங்களுக்கு என்ன டவுட் மேம்? இ-காமர்ஸ் ஷாப்பிங் வந்துட்டு இந்தியாக்கு மட்டும் தானுங்களா, இல்ல வெளி அதர் கண்ட்ரீஸும் ஷாப்பிங் பண்ண முடியுமா மேம்? அதர் கண்ட்ரீஸும் ஷாப்பிங் பண்ணலாம். இப்போ வந்து இ-காமர்ஸ்னாலே வேர்ல்ட் வைட், இப்போ இமெயிலுங்கும் போது நீங்க வேர்ல்ட் வைடு தான் அது பண்றீங்க. மெயில் வந்து எங்க அனுப்புறீங்க அப்படிதானே? ஆமாங்க மேம். இ-காமர்ஸ் இந்தியாக்குள்ள உள்ளது மட்டும் இல்ல, இ-காமர்ஸ்ங்கிறது வேர்ல்ட் வைடா உள்ளது மேம். இப்போ நான் இந்தியால வந்து ருபீஸ்ல நான் அமௌண்ட் பே பண்றேன் அப்படினா, நான் அதர் கண்ட்ரீஸ் நான் பர்சேஸ் பண்றப்போ டாலர் சிம்பிள் ஆகும்ல மேம்? இந்தியால இருக்கிற பேங்க்ல நான் அமௌண்ட் என்னோட கார்டு இந்தியால இருக்குன்னா நான் எப்படி மேம் கேட்வே பண்ண முடியும்? என்ன அதுக்கான ப்ராசஸ் மேம் இ-காமர்ஸ்ல? ஆக்சுவலி அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்க வந்து கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். டைரக்டா உங்க பேங்க் இதுல இருந்து பண்ண முடியாது. ஸோ இந்தியாவுக்கு வெளியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணனோனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்க மணியை வந்து அந்த அந்த கண்ட்ரியோட அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு செப்பரேட் கேட்வே தான். நம்ம நார்மல் இந்தியாக்குள்ள உள்ள அந்த பேமெண்ட்வே இருக்காது. ஹலோ, அந்த பேபால்ல பண்ணலாம் ரோஷினா மேம்? பேபால் அப்படின்றது ஒரு ஒரு கேட்வே இருக்கு, அதுல நீங்க பண்ணீங்கன்னா அதுல வேர்ல்ட் வைட் நீங்க பர்சேஸ் பண்ணலாம் பேபால்ல. பண்ணலாம். எவ்வளவு परसेंटेज எங்கிட்ட இருந்து அமௌண்ட் அவங்க எடுப்பாங்க மேம்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்ட்ரி கரன்சி மா. அன்னைக்கு என்ன கன்வர்ஷன்ஸோ அதுக்கு அது கன்வர்ட் ஆகி போய்டும். Thank you மேம். ஓகே, தேங்க்ஸ் மேம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ரகுராம், உங்களுக்கு என்ன சார் டவுட்? ஒண்ணுல மேம், ஸ்லைட்ஸ்ல மட்டும் இன்னொரு வாட்டி போட்டா நல்லா இருக்கும் எல்லாம். ஓகே மேம், ஒரு ஷார்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க, ரொம்ப டீடைலா போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கு, அந்த ஷார்ட் ரிவ்யூல முடிச்சிருங்க. ஓகே 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 மேம். ஓகே, தேங்க் யூ. ஹலோ ஹலோ மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுங்க, நான் உங்களை மியூட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நார்மல் இ-காமர்ஸ் இஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது நம்ம வந்து நார்மலா வணிகம் பண்றதை விட இன்டர்நெட் வழி பண்ணச்சோமே நம்ம அதை இ-காமர்ஸ்னு எடுக்கிறோம்.
அதுல வந்து பேசிக்கா 4 டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு பிசினஸ் பார்ட்டியோ வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது, இன்னொன்னு பிசினஸ் டு பிசினஸ் பிசினஸ் ரெண்டு பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு இடையில உள்ள டிரான்சாக்சன், தேர்ட் வந்து ரெண்டு கஸ்டமர்ஸ்க்கு இடையில உள்ள டிரான்சாக்சன், தேர்ட் வந்து ஒரு கஸ்டமர் டு ஒரு பிசினஸ் பர்சனுக்கு போறது. பிசினஸ் டு கஸ்டமருங்கிறது நம்ம நார்மலா இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடிய அமேசான் பிளிப்கார்ட் அந்த மாதிரி ஃபீல்டு. அது வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டைரக்டா பர்ச்சேஸ் பண்றோம், டைரக்டா இன்டர்நெட்ல ஆர்டர் பண்ண சமயம் அந்த கம்பெனி வந்து அதை வந்து அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு டெலிவர் பண்றாங்க. செகண்ட் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண பிறகு நிறைய கம்பெனிஸ் சின்ன சின்ன ரீட்டைலர் அல்ல ஹோல்சேலர் வந்து அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஆர்டரை த்ரூ இன்டர்நெட் அக்செப்ட் பண்ணுறத திருப்பி அந்த கம்பெனிஸ்க்கு அந்த ப்ராடக்டை இஷ்யூ பண்ணுறது தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து கஸ்டமர் டைரெக்டாக வர்றதில்ல, இனி ஒரு 3 ஹோல்சேல் கம்பெனி அல்ல சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இதுக்கு தான் போகுது. தேர்டு வந்து கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு கன்சியூமருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓஎல்எக்ஸ் இபே அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ண பிறகு அதை செகண்ட் சேலாக செல் பண்ணுறதுக்கு ஓஎல்எக்ஸ் சைட்டில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதை இன்னொரு கஸ்டமர் வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு கஸ்டமர்டேருந்து த்ரூ இன்டர்நெட் இன்னொரு கஸ்டமருக்கு தான் போகுது, இடையில இதில் வந்து எந்த பிஸ்னஸ் பீப்புளோ கம்பெனிஸோ இன்வால்வ் ஆகலை. ஸோ இது கஸ்டமர் டு கஸ்டமர். ஃபோர்த் பாயிண்ட், கஸ்டமர் கஸ்டமர் ஆர் கன்சியூமர் டு பிஸ்னஸ். இது எப்படின்னா இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் ரெடி ஒரு கஸ்டமர் வந்து வீடியோ ரெடி பண்ணுறாங்க, அதை வந்து யூடியூப் வாங்குறாங்க, இல்லை வந்து ஒரு பிக்சர் ரெடி பண்ணுறாங்க அதை வந்து ஷட்டர் ஸ்டாக் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு இண்டிவிஜுவல்டேந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறது தான் கஸ்டமர் டு பிஸ்னஸ் ப்ராடக்ட். இது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ்ல இது இருக்காது. தேர்ட், அடுத்த வந்து ஒரு பிஸ்னஸ் பில்டு இன்டர்நெட்ல ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ண என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கவனிக்கணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ்ங்கிறது பிளான் பண்ணோம், ஒரு மெயின் ப்ராடக்ட் லைஃப் லாங் ஒரே ஒரே ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் இருக்கும், இல்லை அந்த டே டு டே சாரி அந்த சீசனபிள் ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மாஸ்க் சானிடைசர் அந்த மாதிரி ப்ராடக்ட்டு, அடுத்த அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சாமே அதை விட்டுட்டு இன்னும் அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. செகண்ட் வந்து எந்த ஜோனுக்கு எந்த ஏரியாக்கு அந்த உங்க ப்ராடக்ட் போய் சேரணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட ஏரியானா அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி உள்ள ப்ராடக்டா இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்டோட ஏரியா டிசைட் பண்ணுங்க. அப்புறம் அது வந்து எந்த சைட்ல போட்டா அது வந்து ஈஸியா ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு பியூட்டி ரிலேட்டட் திங்ஸ் வந்து ஒரு அமேசான் பிளிப்கார்ட்ல போடுறதை விட மித்ரால ஈஸியா வந்து மூவ் ஆகும். ஃபோர்த் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு ஷார்ட் நேம் கொடுங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் டிசைட் பண்ணுங்க, பிஸ்னஸ்க்கு லைசன்ஸ் வாங்கணும், உங்களுக்கு எம்ப்ளாயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் தான் எம்ப்ளாயர், ஸோ யூ ஹாவ் டு கெட் அ எம்ப்ளாயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்புறம் பிஸ்னஸ்க்கான ஒரு லைசன்ஸும் அதுக்கான பெர்மிட்டும் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறீங்க. அப்புறம் கரெக்டான வெண்டார்ஸ், எந்த வெண்டார்கிட்ட போனால் இது ஈஸியாக மூவ் ஆகும் அதை ஃபைனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்க பிஸ்னஸுக்குன்னு ஒரு லோகோ ரெடி பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அமேசான் பிளிப்கார்ட் இபே இதெல்லாமே டவுன்லோட் பண்ணச்சுமே அவங்கவுங்க லோகோல தான் அது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒரு லோகோ கிரியேஷன். ஃபிஃப்த் வந்து ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்குள்ள அமௌண்ட்டும் அதை வந்து ஒரு டீலர்கிட்ட போய் ரீச் ஆகிறது வர உள்ள அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அது ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தென் அது வந்து இவ்வளோ பர்டிகுலர் பீரியடுக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து ரீச் ஆகணும், அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு பிஸ்னஸோட அந்த உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மாலர் ரேஞ்ச் பிஸ்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு அட்வைசபிள். செவன்த் வந்து உங்களுக்கான செப்பரேட் ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதுக்கான பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் கொஞ்சம் கம்பேட்டிபிளாக யூசர் ஃப்ரெண்ட்லியான பேங்க்ஸோட உங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் வச்சு
அப்புறம் எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் எல்லாம். எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் தான், நீங்கள் இப்போ கூகுளில் போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வர்றது வரும் எஸ்சிஓ ஃபீச்சர்ல போனீங்கன்னா. ஸோ அதெல்லாமே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கிரெடிட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட நேம் சர்ச் பண்ணச்சுமே உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் முடியுது. அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ்னால உள்ள அட்வான்டேஜஸ், ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக வாங்கலாம், ப்ராடக்ட் ஈஸியாக சூஸ் பண்ணி வாங்கலாம், கம்பெனிஸ்க்கு நியூ கஸ்டமர்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், ஆப்ரேஷன் காஸ்ட் லோ, நம்ம வந்து இருந்த இடத்துல மொபைல்லேயே ஆர்டர் போட்டுடலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடாக அதோட அட்வான்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பர்சனலைஸாக நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுறீங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி. அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரொம்ப லிமிட்டட் இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும். நம்ம ஒரு கடையில் போய் வாங்கச்சோமே அந்த கடையில் உள்ளவங்கள்ட்ட பேசி நம்ம வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். பட் இது இன்டர்நெட்டுங்கும் போது நமக்கு வந்து கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டெக்னாலஜி பிரேக் டவுன் பீரியட் வந்து அது ஒரு பெரிய அந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஒரு பொருளை நம்ம டெஸ்ட் பண்ணியோ ட்ரையல் பார்த்தோ வாங்க முடியாது. அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்த பிறகு தான் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு என்னன்னு நமக்கே செக் பண்ண முடியும். தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். உங்களுடைய மெயில் ஐடி வேணா கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க, இன் கேஸ் ஆஃப் எனி அதர் டவுட் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டோம் மெயில் அனுப்பி. ஓகே ஓகே மேம், மெயில் ஐடி நான் ஜஸ்ட் சொன்னா போதுமா மேம்? சொன்னா போதும், ரெண்டு தடவை சொல்லிடுங்க. sj.kalgani@gmail.com, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. sj.kalgani@gmail.com. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம்.